குரு பரம்பரைக்கு வணக்கம் நேயர்களே. நமது சக்தி பீடம் வாயிலாக கடகராசி நேயர்களுக்கான மார்ச் மாதம் 2023 பொது பலன்களை பார்க்க இருக்கிறோம். நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பதிவுக்குள்ளே போங்க. நேயர்களே, இந்த பொது பலன்கள் சொல்கிறதுல ஒரு விஷயம் என்னென்னா, அவரவருடைய ஜனன ஜாதகத்தின் அமைப்பை பொறுத்து, தசபுக்திகளை பொறுத்து, அதோடைய வலுவை பொறுத்து தான் பொது பலன்கள் கூட குறைய இருக்கும். ஸோ பொது பலன்கள் சொல்லும்போது அவங்க ஜனன ஜாதகத்தை ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் பார்க்கணும். அப்படி தெரியாத பட்சத்தில் ஜாதகம் பார்த்துக்குங்க ஒரு தடவை. ரொம்ப காலம் ஆச்சு சார் பார்த்து அப்படின்னா பார்த்துருங்க ஒரு தடவை. சார், நான்லாம் பிறந்ததுலேருந்து எனக்கு ஜனன ஜாதகம் எழுதவே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். துல்லியமான முறையில் கணித்து உங்கள் ஜாதகத்துக்கான பலன்களையும் முழுமையாக நாங்கள் சொல்கிறோம். சரி, இது வந்து கடக ராசி கடக லக்ன நேயர்கள் இருவருக்கும் பொருந்தும். இந்த பதிவில் நம்ம முதல்ல கிரகநிலைகளை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். கடகத்திற்கு 4 இடமான சுகஸ்தானத்தில் கேது, 8 இடமான அஷ்டமஸ்தானத்தில் சனி, புதன் மற்றும் சூரியன், 9 இடமான பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் மற்றும் சுக்கிரன், சுக்கிரன் வந்து உச்சமாக இருக்கார், குரு ஆட்சியாக இருக்கார், 10 இடமான தொழில் ஸ்தானம் மேஷத்தில் ராகு, 11 இடமான ரிஷபம் லாபஸ்தானம், அதில் வந்து செவ்வாய். சரி, இப்படி தான் கிரகநிலைகள் இருக்குது. இந்த கிரகநிலைகளுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் எப்படி இருக்குன்றது நம்ம பார்த்தோன்னா, முதல் விஷயம் உங்களுடைய லக்னத்திற்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி, சூரியன், புதன் அமைப்பு இருக்கு இல்லையா. இந்த அஷ்டமத்து சனி சற்று உங்களுடைய ராசியோ லக்னமோ எதுவாக இருந்தாலும் கடகத்திற்கு அஷ்டமத்தில் சனி வரும்போது சில பல தலைகள் மாற்றங்களை கொடுக்கணும்னு நான் என்னோடய முன்னாடி பதிவுகள்லாம் போட்டிருந்தேன், சனி பயிற்சி வீடியோலையும் போட்டிருந்தேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதன் அடிப்படையில் இந்த மாதம் பலவிதமான மாற்றங்களையும் திருப்பங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக தொழில் அமைப்புகளில், குடும்ப பொருளாதார சுச்சுவேஷன் மற்றும் குடும்பத்தில் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறவங்க பிரிஞ்சு போகிறது, தனித்தனியாக இருக்கிறவங்க எல்லாம் குழந்தை பிறந்துருச்சு பார்த்துக்கிறதுக்கு முடியாது, மாமனார் மாமியார் கூட போய் சேர்ந்துருக்குறோன்னு சொல்லிட்டு ஒன்றாகிறது, இந்த மாதிரி மாற்றங்கள் குடும்ப சூழலில் ஏற்படும். இன்னொரு முக்கியமான அமைப்பு என்னென்னு பார்த்துட்டிங்கனாக்கா, அஷ்டமத்து ஸ்தானத்தில் உங்களுக்கு சூரியன் கூடவும் சனி சேர்ந்திருக்காரு. சனி சூரியன் சேர்க்கை அதுவும் 8 இடத்துல தந்தையார் அவருடைய உடல்நிலைக்கு சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படலாம். அதில் என்ன ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா, அப்பாவும் இப்போ நீங்கள் சின்ன பையனாக உங்களுக்கு வந்து கடகராசியில் குழந்தை இருக்குது, ஆனால் குழந்தை வந்து சின்ன குழந்தையாக இருக்குது அப்படின்னா பெரிய பாதிப்புகள் இருக்காது. ஆனால் உங்கள் பிள்ளைங்க கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்களாக இருந்தால், அவங்க கடகராசியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு, நீங்கள் அப்பாவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இந்த குடல் சம்மந்தமான இடங்களில் வந்து சின்ன சின்ன உபாதைகள், அஜீரண கோளாறு, புளித்தேப்பம் மாதிரி வருது, ஜீரண மண்டலங்களில் சின்ன பிரச்சனைகள் வரும் பொதுவாக. புரிஞ்சா? சரி, அதே போல் மிக முக்கியமான ஒரு அமைப்பு என்னென்னு பார்த்துட்டிங்கனாக்கா, தொழில் மாற்றம். கடகராசி நேயர்களுக்கு இந்த மார்ச்சில் நிறைய பேர்த்துக்கு கடக லக்னம் கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு தொழிலில் மாற்றம் ஏற்படும். அது வேலைக்கு போயிட்டுருக்கிறவங்களாக இருந்தாலுமே அந்த வேலையில் மாற்றம் ஏற்படும். தொழில் மாற்றம்னு என்ன சார், செஞ்சுட்டு இருந்த தொழில் விட்டுட்டு அப்படியே வேறு தொழிலுக்கு போயிடுமான்னா அப்படி இல்லை. தொழிலே பார்த்துட்டு இருந்த ஒரு ப்ராடக்டை விட்டுட்டு இன்னொரு வேறு ப்ராடக்டை விற்கிற மாதிரி, அல்லது அதாவது தொழிலின் தன்மை மாறும். புரியுதா? ஒன்று, நீங்கள் தொழில் யாருக்காக பண்ணுறீங்களோ அவங்க மாறுவாங்க, இல்லை என்ன ப்ராடக்ட்டை வந்து தொழில் பண்ணுறீங்களோ அந்த ப்ராடக்ட் மாறும். ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருக்கும். பொருளாதார நிலை ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் தேவைக்கு பணம் இல்லாமல் போயிடாது, அதில் பயப்பட வேண்டாம். தேவையற்ற குழப்பங்களையும் வீண் சங்கடங்களையும் கொஞ்சம் மனசுக்குள்ளே பயம் போன்ற விஷயங்களையும் தவிர்க்கிறது நல்லது. இயற்கையாகவே இப்போ உங்களுக்கு கொஞ்சம் பயம் ஜாஸ்தியாக இருக்கும், தவிர்த்துருங்க. ஏன்னா 4 இடத்துலையும் கேது இருக்குது. புரிஞ்சுங்களா? மனக்குழப்பத்தை அடிக்கடி ஏற்படுத்தும் கேது, சரிங்களா? சின்ன சின்ன உடல் தொல்லைகளை அடிக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்கும் இந்த 4 இடத்துல இருக்கக்கூடிய கேது. ஏன்னா சுகஸ்தானத்துக்கு கேது வர்றது அவ்வளோ சிறப்பு இல்லை. ஸோ அந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் ரிலீஃப் ஆகிக்கலாம். அது போக 5 இடத்திற்கு சனியின் பார்வை பிள்ளைகளுக்கு, அதாவது குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுக்கு வந்து 5 இடம் வந்துட்டு பார்த்திங்கனாக்க விருட்சிகம், சரிங்களா? விருட்சிகம் தான் பூர்வ புண்ணிய ஸ்தானம். ஸோ இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு இப்போ சனியின் பார்வை வருது. இந்த சனியின் பார்வை பிள்ளைகள் மேலே படும்போது, குரு பார்வையும் இப்போ இருக்குது, ஸோ இந்த மாதத்துக்கு பெருசாக பயப்பட வேண்டாம். இருந்தாலும் சனி பார்வை விழும்போது பிள்ளைகள் விஷயத்தில் சற்று எச்சரிக்கை தேவை. பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்களா, நல்லா போகிறாங்களா வராங்களா, நல்லா சாப்பிட்றாங்களாங்களாம் செக் பண்ணணும். புரிஞ்சுதா? சரி, ஸ்பெக்குலேட்டிவ் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ, ஜோதிடம், பிஸ்னஸ் அனாலிசிஸ், அப்புறம் பொருளாதார ஆய்வு, இந்த மாதிரி
மூளையை வச்சு செய்யக்கூடிய தொழில், யூக வர்த்தகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஏத்தமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும் சமமாக. ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி நல்லா இருக்கு என்னடா நாளைக்கு நல்லா இல்லைன்னு சொல்லி பயந்துக்கூடாது, ஏற்ற இறக்கமாக தான் போகுன்றது புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய தொழில் திட்டமிடுதல்களை நீங்கள் சீரமைச்சிக்க வேண்டும். இது தவிர திருமண அமைப்புகள் கைகூடாமல் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு திருமண அமைப்பு நிச்சயமாக கைகூடும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலத்திரஸ்தானத்தில் கலத்திரஸ்தானாதிபதியாக சனி இருந்தாலும் கூட கலத்திரஸ்தானம் அதாவது கடகத்திற்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை விட எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி கொஞ்சம் நல்லது செய்வார். இன்னொன்று எட்டாம் இடம் மாங்கல்யஸ்தானம். ஸோ மாங்கல்யஸ்தானாதிபதி வலுவாகும்போது நிச்சயமாக மாங்கல்யம் அப்படின்றது அமையும். ஸோ பயப்பட வேண்டாம். திருமண அமைப்புகள் ரொம்ப காலமாக தடைப்பட்டுருக்குன்னா அந்த திருமண அமைப்புகள் நிச்சயமாக ஓரளவுக்கு சுமூகமாக நிறைவேறும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. சரிங்களா? சரி. இது தவிர கல்வி, கடகராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு கல்வியில் மந்த நிலை கண்டிப்பாக இருக்கும். ஸோ கல்வியை சற்று கவனமாகத்தான் படிக்கணும். சின்ன பிள்ளைங்கன்னா அடிக்கடி சளி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எச்சரிக்கையாக தான் இருக்கணும். இல்லை தண்ணி இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். அடிக்கடி தண்ணி மாத்திரமாக இருந்தால் டக்கு டக்குன்னு சளி பிடிச்சிக்கும், பிள்ளைகளுக்கு ஒத்துக்காது. சரிங்களா? பாலகரக தோஷம் இருக்கிற குழந்தையாக இருந்தால் அதுலேயும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வெளிநாடு அமைப்புகளுக்காக முயற்சி பண்ணுறக்கூடிய நேர்களுக்கு இப்போ அமையிறது சற்று கடினம் இந்த மாதத்தில். இருந்தாலும் கடுமையான முயற்சி பண்ணி ரொம்ப காலமாக பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்கள் ஜனன ஜாதகம் ஒத்து போச்சுன்னா இந்த மாதத்தில் அமைய வாய்ப்பு இருக்குது. மற்றவர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடச்சி உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்காது. நீங்கள் வெளிநாட்டில் வேலை செஞ்சிட்ருக்கீங்க, ஊர் பக்கம் போகணும், வேறு வேலை மாற்றம் ஏற்படணுன்னாலும் இந்த மாதம் சற்று அவ்வளோ சிறப்பாக இல்லை, அது புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய தந்தையாரினுடைய உடல்நிலை சிறப்பாக இருக்குது. தந்தை வழி பெண் உறவினர்கள், அத்தை பெரியத்தை இந்த மாதிரி, பாட்டி அப்பாவை பெற்ற பாட்டி இந்த மாதிரி தந்தை வழி பெண் உறவினர்களால் லாபமும் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் ஏற்படும். மிக முக்கியமான ஒரு அமைப்பு ஒன்பதாம் இடத்தில் சுக்கிரன் குரு இணைவு. சரிங்களா? தாத்தா பாட்டியெல்லாம் இருந்தாங்கன்னா அல்லது அம்மா அப்பா வயசானவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க ரெண்டு பேத்தையும் ஒரே இடத்துல உட்கார வச்சு ஆசீர்வாதம் வாங்குங்க. ரொம்ப விசேஷம் அது. அதுபோல் குலதெய்வ வழிபாட்டை மறக்காமல் பண்ணுங்கள். சரிங்களா? குலதெய்வத்திற்கு ஏதாவது வேண்டுதல்கள் இருந்தால், கிடா வெட்டு அந்த மாதிரி ஏதாவது பலி கொடுக்குற தெய்வங்களை வழிபடுறவங்களாக நீங்கள் இருந்தால் அந்த வேண்டுதல்களை நிறைவேற்றுங்க, அதை வந்து தள்ளி போடாதீங்க. சரிங்களா? இது தவிர லாபஸ்தானம் வலுவாக இருக்குது. லாபஸ்தானத்தில் பத்துக்குரிய தொழில் ஸ்தானாதிபதி, ரொம்ப சிறப்பு. தொழில் லாபங்கள் ஏற்படும், தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், புதிய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். சரிங்களா? லாபாதிபதியும் உச்சமாக இருக்கார். நிச்சயமாக நல்ல பொருளாதார வரவு ஏற்படும். ஒரு அசட்டு இல்லை, நம்ம காரு வண்டி ஏதோ ஒன்று ஒரு பொருள் நீண்டகால தேவைக்காக வாங்கிறதுக்கான அமைப்புகள் இந்த மாதம் ஏற்படும். நல்ல திருப்திகரமான மாதம், விவசாயிகளுக்கும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் காலம். கடகராசியைச் சேர்ந்த மாதச்சம்பளக்காரர்கள், கூலி வேலை செய்யும் நண்பர்களாக இருந்தாலும் கூட உங்களுக்கு நல்ல தொழில் வளர்ச்சி இந்த மாதத்தில் இருக்குது. பயப்படே வேணால், துணிந்து இறங்குங்க எந்த முயற்சினாலும். சரிங்களா? மாற்றம் கண்டிப்பாக இருக்கும், அது கூட வளர்ச்சியும் இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். மிக சிறந்த அமைப்பு கடகராசி நேயர்கள், பெண் தெய்வங்கள் உங்கள் குலதெய்வமாக இருந்தால் மறக்காமல் வழிபாடு பண்ணுங்கள். ஊரில் இருக்கக்கூடிய உங்கள் எல்லையில் இருக்கக்கூடிய மாரியம்மனுக்கு அடிக்கடி வழிபாடு பண்ணுங்கள். சரிங்களா? சந்திரசேகரர் சிவபெருமானுடைய சந்திரசேகரர் வடிவம் இருக்கும். இந்த சந்திரசேகரரை வந்துட்டு வழிபாடு பண்ணுங்கள். சந்திரசேகர அஷ்டகம் வீட்டில் பாட விட்டு நீங்கள் அதை கேளுங்க. திங்கக்கிழமைகளில் சோமவார விரதம் இருக்கிறதும் மிகச்சிறப்பு. இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமான எண்கள் 2, 11 மற்றும் 20. ராசியான நிறம் வெள்ளை. அனுகூலமான திசைகள் வடக்கு மற்றும் வடகிழக்கு. நேர்களே, இந்த பதிவில் நான் உங்களுக்கு நிறைய தகவல்கள் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு நடந்துருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை கடகராசி லக்னமாக இருக்கிறாங்கனாக்கா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் இது போய் சேரும். நான் முதல்ல சொன்ன மாதிரி பிறந்த ஜாதகம் தெரிந்து கோட்சார பலன்கள் பார்க்கணும். அப்போ தான் நல்ல தெளிவாக வேலை செய்யும். பிறந்த ஜாதகம் தெரியலன்னா தவறாமல் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். துல்லியமான முறையில் உங்களுக்கு ஜாதக பலன்களை கணித்து தருகிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஃபராய் ஜோதிடன், ஜாமக்கோள் வித்தகன் ஹரிசுதன். நன்றி நேயர்களே, வணக்கம்.